ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சாமந்தி செடி நம்ம வேர் பிடிச்சதுக்கப்புறமா அந்த செடி சின்ன கப்பில் எப்படி நடுறது பற்றி பார்க்கலாம். அதே டைமில் நம்ம வந்து கொத்தவரங்காய் விதை போடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமந்தி கன்று வந்து நிறைய வச்சுருக்குறோம். ஒரு பாட்டில் வேர் பிடிச்சதுக்கப்புறமா ஒரு இப்போ நிறைய ஒரு சின்ன கப்புலேயே நிறைய வச்சோம்னா அதுக்கு இடம் பத்தாது. வளரும்போது நல்லா ஹைட்டாக வளரும். ஏற்கனவே 4 செடி வச்ச பவுல் கூட காமிச்சிருப்பா அடிக்கடி வீடியோவில். நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு. அந்தளவுக்கு ஹைட்டாக வளர்க்கணும் ஹைட்டாக வளர்க்கணும்னா இந்த செடிங்கெல்லாம் ரொம்ப இடம் பத்தாது, அதாவது தொட்டி பத்தாது. நம்ம அப்பப்போ வந்து எந்த அளவுக்கு வைக்கணுமோ அத்தனை செடி இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மற்ற செடிங்கெல்லாம் நம்ம சாமந்தி கண்ணெல்லாம் இதுலேருந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு வேறு சின்ன கப்பில் கூட நம்ம நடலாம். பாருங்கள், ரொம்ப சின்ன கப்பு இது. ஏற்கனவே வந்து நான் காமிச்சிருப்பேன், சின்ன குட்டி கப்பில் கையில் வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். அதில் கூட இந்த மாதிரி கப்பில் வச்சு தான் நான் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய கொஞ்சம் இந்த மாதிரி கப்புங்களுக்கெல்லாம் நான் மாற்றி வச்சுருக்கேன். நம்ம இதிலே குட்டி கப்பிலே நல்ல பெரிய செடி ஆக்கிறது எப்படி அப்படின்னு கூட நம்ம இப்போ நான் மண்ணில் போட்டு காட்டுறேன் நடுறது. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இந்த தொட்டிக்கு எப்படி கப்பு தொட்டிக்கு ஹோல்ஸ் இருக்கும் நிறைய தான். நீங்கள் சப்போஸ் கல் வைக்கிற மாதிரி இருந்தால் சின்ன கல்லுங்களை போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி கப்பு, அதனால் ரொம்ப பெரிய பெரிய கல்லெல்லாம் போடக்கூடாது. நான் வந்து கொஞ்சமாக இதில் வந்து டீ தூள் போட்டிருக்கேன் ஏற்கனவே, அதாவது மண் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதில் வந்து நான் டீ தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து பாருங்கள், இது வந்து இதில் இருக்கிறதே 2 ஸ்பூன் மண் தான், அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கப்பு எவ்வளோ பெருசுன்ட்டு. இன்னும் 1 ஸ்பூன் மண் போட்டு, அதாவது டீ தூள் 1 ஸ்பூனு இல்லை 1/2 ஸ்பூன், அடியில் போடுறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் டீ தூள், ரிவர்ஸ் அண்ட் 1/2 ஸ்பூனு 1 ஸ்பூனை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மண் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வாழைப்பழம். நீங்கள் சைஸ்லாம் பெரிய வாழைப்பழம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன வாழைப்பழம் தான் நீங்கள் வந்து 2 போட்டுக்கலாம். அதாவது இது போல் உள்ளே போடணும், அதாவது கட் பண்ணலாம் தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். இந்த சைஸில் இருக்கிற வாழைப்பழ தோல் கூட நீங்கள் குட்டி பழந்தான், அதனால 2 வாழைப்பழ தோல் நான் போட்டிருக்கேன் மண்ணுக்குள்ளே. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மேலே கவர் பண்ணணும் சாயில். இப்போ எப்படின்னா, நம்ம கீழே வந்து 1/2 ஸ்பூனு டீ தூள், 2 ஸ்பூன் மண் போட்டுக்குங்க, அதாவது மணல் கலந்த மண்ணாக போட்டுக்கலாம். இல்லை அது 1 ஸ்பூனு இது 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், திருப்பி நான் கொஞ்சமாக டீ தூள் போடுறேன். இப்போ இது போல் கொஞ்சமாக டீ தூள் போட்டு மண் போடணும். இருங்க, இதில் மண் இருக்குது, நான் இங்கேயே வச்சு போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மண் போடணும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக மண் போட்டுட்டு நம்ம நடணும். மண் போட்டு நட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சின்ன கன்று எடுத்துடலாம் முதல்ல, அதாவது நடுவில் இருக்கிற பிரான்ச்சஸ் வந்து எடுக்காமல் கொஞ்சம் பக்கத்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் ஒட்டின்னு இருக்கிற கன்று மட்டும் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா வளர்கிற சாமந்திக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்காது, அதுக்காக சொல்கிறேன் நான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எடுக்கணும். நான் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன், ஏன்னா நிறைய மழை வந்துக்கின்னு இருக்குது, பார்த்துட்டு ஊற்றலான்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லை செடியில், இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கணும். பாருங்க, நல்லா வேர் பிடிச்சிருக்கு. இந்த சின்ன கப்பில் டீ தூள், மணல் கலந்த மண் அப்படி போட்டுட்டு வாழைப்பழம் உள்ளே வச்சு வாழைப்பழம் தோடு, இந்த மாதிரி வேரோடு நம்ம சின்ன கண்ணை இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் டீ தூள் போடணும். அப்படியே கொஞ்சம் நட்டா போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ தூள் போடுங்க. இது போல் கொஞ்சமாக சாயில் போடணும் மேலே, செடி வச்சுட்டு டீ தூள் போட்டு திருப்பி மண் போடணும். அப்படி இந்த மாதிரி சின்ன கப்பிலே ரொம்ப ஹைட்டாக கூட பெரிய செடியாக கூட வளரும். நம்ம கரெக்டாக நல்லா சத்தான மண்ணாக வச்சோம்னா சாயில் நல்லா எரு வச்சு நல்லா வளரும். நிறைய அந்த சாயிலெல்லாம் தண்ணி ஆகிடும் அதிகமாக, அதனால அதில் ஊற்றலை. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா இறங்கிட்டு தான் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம புதுசாக இப்போ தான் நட்டிருக்கிறோம், அதனால் வெயிலில் வைக்காமல் நிழல வச்சுக்கலாம் பிளான்ட்டு. இப்போது இந்த சைடில் வந்து இது கொஞ்சம் லிமிட்டாக இருக்கும் தொட்டி,
இந்த தொட்டி வந்து பழைய மண் தான், மணலும் கலந்து எருவெல்லாம் கலந்த மண் தான் நான் செடி இருந்தது. இப்போ இதில் செடி இல்லை, அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த தொட்டி ரொம்ப அகலமாக இல்லாமல் கொஞ்சம் நீளமான தொட்டி வாங்கினீங்கன்னா இடம் அதிகமாக தேவைப்படாது, அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்து இது போல் நல்லா சாயில் கலந்துட்டு பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் வந்து நீங்கள் நல்ல முத்தந்தான் எடுத்துக்கணும். எப்போனா பொரியலுக்கு வாங்கினீங்கன்னா நல்லா இந்த தண்டு பகுதியெல்லாம் வந்து நல்லா இந்த இடத்துல முத்தந்தான் இருக்கும், மேலுக்கு தூக்கியிருக்கும். அதாவது விதை வந்து சீடு வந்து மேலே பால் மாதிரி அழுத்தமாக நம்மளுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் முத்தனை காயின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். தொட்டு பார்த்தாவே கல் மாதிரி இருக்கும் அந்த காய். அப்புறம் மேல் பாகத்தில் கூட பிளாக்காக தெரியும் அந்த காய் வந்து. காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாக்காக தெரியும், அதை பார்த்து கூட நீங்கள் முத்தின காயின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இது நல்லா, இதில் வந்து சின்ன சின்னதாக ரெண்டு மூணு இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வேறு காயோட விதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் காமிக்கிறதுக்கு, லேட் ஆகிடுச்சுனான்ட்டு. பாருங்க நீங்கள் காய் வாங்கினா கூட கொத்தவரங்காய் இந்த மாதிரி காயிலேருந்து சீடு போட்டுக்கலாம். காய் வச்சுட்டும் போடலாம், பச்சையாகவும் போடலாம். ஆனால் நான் அவரைக்காய் தான் பச்சையாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொத்தவரங்காய் போட்டதில்லை, காயை வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து கொத்தவரங்காய் கூட பச்சையாக வச்சு பார்க்கலாம், சீடு வருதா வளருதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நடுறேன். ஏன்னா நீங்கள் காய் வச்சுட்டு போட்டுக்கினா கண்டிப்பாக வரும், அவரைக்காய் வரும். ஆனால் இந்த கொத்தவரங்காய் என்னன்னு தெரியல, நான் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விடணும், நிறைய நிறைய ஊற்றக்கூடாது சைடில் தண்ணி இருந்ததுன்னா. பாருங்கள் டேபிள் ரோஸ் இன்றைக்கி காலையில் போட்டுது, டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது. பூ மூடிச்சு இதெல்லாம் நல்ல பெரிய பூவாக இருந்தது காலையில் பார்க்கும்போது. டேபிள் ரோஸ் கூட பாருங்கள் பெரிய பெரிய பூவாக பூக்குது. நல்லா மணல் கலந்த மண்ணில் நட்டிங்கன்னா, டீ தூளெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா பெரிய பூவாகவே பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.